வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுகிறேன். வீடிகுரு வர்த்தக நுணுக்கங்களில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. அந்த பட்ஜெட் பற்றின ஒரு சிறப்பு அலசல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த பட்ஜெட் மூலிமா இன்றைக்கி கொடுத்ததை வச்சு அது பங்குச்சந்தைக்கு சாதகமாக இல்லை பாதகமானதை பற்றி இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்த மாதம் கோயம்புத்தூரில் நான் கிளாஸ் எடுக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் மெயில் அனுப்பிச்சு உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் 5 சீட்டு தான் இருக்குது, விருப்பம் உள்ளவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முதல் இது பார்த்திங்கன்னா, மத்திய பட்ஜெட் எந்தெந்த துறைகளில் என்ன அறிவித்தது, அது தெரிஞ்சால் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியுங்க. முக்கிய அம்சங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சுகாதாரத்துறை மொத்தம் வந்து 8 பாயிண்ட்டுங்க. சுகாதாரத்துறைக்கு 8 பாயிண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹64,180 கோடியில் பிரதமரின் சுயசார்பு ஆரோக்கிய திட்டம் தொடங்கப்படும். கொரோனா தடுப்பூசிக்கு ₹35,000 கோடி ஒதுக்கீடு. இந்தியாவில் உலக சுகாதார அமைப்பின் கிளை தொடங்கப்படும். கொரோனா பரவலை தடுக்க ஜிடிபியில் 13% நிதி ஒதுக்கீடு. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் சுகாதாரத்துறைக்கு 137% கூடுதல் நிதி ஒதுக்கீடு. ₹1.41 லட்சம் கோடி செலவில் நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டம் செயல்படுத்தப்படும். நாடு முழுவதும் ஊட்டச்சத்து மேம்படுத்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல் 116 மாவட்டங்களில் 2nd ஊட்டச்சத்து இயக்கம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறைக்கு இவங்க இதை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா, வருமான வரி அடுக்கு விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 500,000 வரை வருமானம் உள்ளவர்கள் வரி செலுத்த தேவையில்லை. கார்ப்பரேட் வரிகளிலும் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 75 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு வருமான வரி கணக்கு தாக்கல் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வரி ஏய்ப்பு செய்பவர்களை கண்டுபிடிக்க நவீன தொழில்நுட்ப வசதி பயன்படுத்தப்படும். குறைந்த விலை வீடுகள் கட்டும் திட்டங்களுக்கு 2022 வரை வரி சலுகை வழங்கப்படும். பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்த ஒருங்கிணைந்த புதிய சட்டம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த துறையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற துறை பார்த்திங்கன்னா, சாலை மேம்பாட்டு திட்டங்கள். 2022 8,500 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும். 11,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தமிழகத்தில் ₹1.03 லட்சம் கோடியில் சாலை மேம்பாட்டு திட்டங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 3,500 கிலோமீட்டர் நீளத்துக்கு புதிய சாலைகள் அமைக்கப்படும். கன்னியாகுமரி கேரளா பல பகுதிகளை இணைக்க நவீன வழிகளுடன் கூடிய புதிய சாலை போடப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரயில்வே சாலைங்க. ரயில்வேக்கு சாலை போடுறது. ரயில்வே துறைக்கு ₹1.15 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. சென்னை 2nd கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ₹63,246 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சென்னையில் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2nd கட்ட மெட்ரோ திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். ரயில்வே துறையில் சிறப்பு வழித்தடங்கள் உருவாக்கப்படும். மும்பை குமரி இடையே புதிய வழித்தடம் அமைக்க திட்டம் போடப்படும். பிரத்யேக சரக்கு ரயில் பாதை திட்டங்கள் அடுத்த ஆண்டு June 22 முடிவடையும். June 2022 முடிவடையுமா? 27 நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். இதுதான் ரயில்வே துறைக்கு அவங்க சொன்னதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, வேலைவாய்ப்பு தொழில்கள் துறை. சிறு குறு தொழில்கள் வளர்ச்சிக்கு ₹15,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து வகை தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும். பெண்கள் இரவு நேர பணியை போதிய பாதுகாப்புடன் மேற்கொள்ள தகுந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். புலம்பெயர்ந்த மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் பற்றிய தகவல்களை சேகரிக்க தனி இணையதளம் உருவாக்கப்படும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மலிவான
வாடகையில் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். 3 ஆண்டுகளில் 7 ஜவுளி பூங்காக்கள் துவங்கப்படும். இதுதான் இந்த துறைக்கு அறிவித்தது. அடுத்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை. நாடு முழுவதும் 100 புதிய சைனிக் பள்ளிகள் உருவாக்கப்படும். நாடு முழுவதும் 15,000 பள்ளிகள் தரம் மேம்படுத்தப்படும். தேசிய மொழிகளை மொழிபெயர்க்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். லடாக்கில் உள்ள லே பகுதியில் மத்தியில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். 750 ஏகலைவா மாதிரி பள்ளிகள் நாடு முழுவதும் அமைக்கப்படும். 6 ஆண்டுகளில் ஆதி திராவிட மாணவ மாணவியருக்கு உதவ ₹35,219 கோடி ஒதுக்கீடு. அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அண்ட் வேளாண்மை. நடப்பாண்டில் ₹1.72 லட்சம் கோடி மதிப்பில் விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்படும். சாலையோர வியாபாரிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்டம் விரிவுபடுத்தப்படும். விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதை அதிகப்படுத்த ₹16.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு. வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை இரட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்தும் திட்டத்தில் 1.68 லட்சம் கோடி பேர் பதிவு. 1,000 மண்டிகள் இணைப்பு. அடுத்த துறை பார்த்திங்கன்னா நிதி பற்றாக்குறை. அதை பற்றி அவங்க கொடுத்துருக்கிறது. நாட்டின் நிதி பற்றாக்குறை 9.50% என கணிப்பு. அடுத்த நிதியாண்டில் அரசு நிதி பற்றாக்குறை 6.8% குறையும். அடுத்த நிதியாண்டில் அரசின் செலவு ₹34.50 லட்சம் கோடியாக உயரும். சந்தைகளில் இருந்து ₹12 லட்சம் கோடி கடன் பெற இலக்கு. தங்கத்திற்கு இறக்குமதி வரி 12.5%லிருந்து 10% குறைப்பு. மின்னணு பணப்பரிவர்த்தனையை ஊக்குவிக்க ₹1,500 கோடி ஒதுக்கீடு. டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ள ₹9,768 கோடி ஒதுக்கீடு. அடுத்தது பார்த்திங்கன்னா மின்சாரம் அண்ட் குடிநீருங்க. குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டம் 100 நகரங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும். மின் நுகர்வோர் தாம் விரும்பும் நிறுவனங்களிடம் இருந்து மின்சாரத்தை பெற புதிய திட்டம் ஏற்படுத்தப்படும். மின் விநியோகத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குடிநீர் திட்டங்களுக்காக ₹2.87 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. கூடுதலாக 1 கோடி பேருக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும். அடுத்த 3 ஆண்டுகளில் 100 மாவட்டங்களில் குழாய் மூலம் எரிவாயு விநியோகிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா பொதுத்துறைங்க. காப்பீட்டுத்துறையில் நேரடி அந்நிய முதலீடு 49%லிருந்து 74% உயர்த்தப்பட்டது. எல்ஐசி பங்குகளை விற்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். பாரத் பெட்ரோலியம் ஏர் இந்தியா பங்குகளை விற்க நடவடிக்கை. 2 பொதுத்துறை 1 காப்பீட்டு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை செய்யப்படும். பொதுத்துறை பங்குகளை விற்பதன் மூலம் 1.75 லட்சம் கோடி திரட்ட இலக்கு நிர்ணயம். அரசு வங்கிகளுக்கு பட்ஜெட்டில் கூடுதல் முதலீடாக ₹20,000 கோடி ஒதுக்கீடு. வங்கி டெபாசிட் காப்பீடு ₹1 லட்சத்திலிருந்து ₹5 லட்சம் அரசு அதிகரிப்பு. திருப்பி சொல்லியிருக்காங்க, தங்கத்துக்கான இறக்குமதி வரி 12.5%லிருந்து 10% குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் சில விமான நிலையங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்படும். மாநிலங்கள் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவன பங்குகளை விற்பது குறித்து முடிவெடுக்கலாம். கடைசிங்க கடல் வர்த்தகத்துறை, அதாவது கடல் வர்த்தகத்துறை. தமிழகத்தில் ஒருங்கிணைந்த பல்நோக்கு கடல் பூங்கா அமைக்கப்படும். சென்னை கொச்சி உள்ளிட்ட 5 மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்படும். வர்த்தக நோக்கிலான கப்பல் போக்குவரத்து என்ற புதிய திட்டம் தொடங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் வர்த்தக நோக்கிலான கப்பல் போக்குவரத்து திட்டத்திற்காக ₹1,624 கோடி ஒதுக்கீடு.
ஆழ்கடல் ஆய்வுகளுக்கு பல்லுயிர் பெருக்கத்தை காப்பாற்ற ஆழ்கடல் ஆய்வு அமைப்பு உருவாக்கப்படும். இதுதாங்க இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒவ்வொரு துறைக்கான அம்சங்கள் இதுதான் இருக்குங்க. இதை வச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2800 பாயிண்ட்டுக்கு மேலே மேலே வந்தாங்க. நிஃப்டி 700 பாயிண்ட்டு கிட்ட போயிட்டாங்க. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால், கடந்த பட்ஜெட் எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குன்னே சில விஷயங்கள் சொல்லுவாங்க. வரி தான் அது இம்பார்ட்டன்ட். அதை பற்றின ஒரு நியூஸ் கூட இதில் இல்லை. அதே போல் FIIDAIக்கு பேட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரியோ எந்த நியூஸும் இல்லைங்க. அது ஒரு சாதகமாக ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதே சமயத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் எந்த நியூஸும் இந்த இதில் கிடையாது. சரி, கம்பெனிங்களுக்கு இருக்கான்னு பார்த்தாலும் பெருசாக எந்த கம்பெனிக்கும் இல்லைங்க. இண்டிவிஜுவலாக பர்டிகுலராக ஐடிசிக்கெலாம் வந்து சிகரெட் பற்றின ஒரு இது பேசுவாங்க, அது இந்த வாட்டி கிடையவே கிடையாது. அதால் தான் அவர் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்து வந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பெனிங்க லைஃப், அதாவது இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் போனாங்க. ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ எல்லாம், எல்என்டிலாம் 10%, எச்டிஎஃப்சி 10%. இதெல்லாம் சாத்தியமா? ஏதாவது ஒரு ரெண்டு துறை தான் வந்து அப்படி ஏறும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்த இந்த 10 வருஷத்தில் ஒரு பட்ஜெட்னா ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் தாங்க பெருசான மூமெண்ட் நிஃப்டி காட்டியிருக்கு. பேங்க் நிஃப்டிலாம் வந்து 1000க்குள்ளே தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸும் நிஃப்டியும் இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதும், நிஃப்டி 50 இருக்கிற மோர் தென் கம்பெனி பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறதும் இதான் ஃபஸ்ட் டைம். இந்த அளவுக்கு பட்ஜெட் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லைங்க. மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பட்ஜெட்டில் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க திட்டங்கள் தான் அவங்க போட்டிருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுறதும் செயல்படுத்தாமல் போகிறதும் என்னன்றதை பார்க்கணும். அதே சமயத்தில் பயமுறுத்துகிற மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் மார்க்கெட்டுக்கு அகென்ஸ்டாக அவங்க அறிவிக்கலைன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த பட்ஜெட்டில் இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டை எந்த விதத்திலும் பாதிக்கலைன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த அளவுக்கு ஏற அளவுக்கு அந்த பட்ஜெட்டில் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் ஆயிலோவோ பார்ப்போம். நிஃப்டி ஹை 14,336, லோ 13,663.61, க்ளோஸ் 14,281.20. பேங்க் ஹை பார்த்திங்கன்னா 33,305, லோ பார்த்திங்கன்னா 30,906, க்ளோஸ் பார்த்திங்கன்னா 33,089.05. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக 646.60 முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக 2,523.55 முடிச்சிருக்காங்க. இது அமேசிங்கான க்ளோசிங், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மார்க்கெட் மார்னிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளஸ்லேயே தான் இருந்துச்சு. ஸ்பாட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மைனஸ்க்கு வரல, ஆனால் ஃபியூச்சர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மைனஸ்க்கு வந்தாங்க. பட் இருந்தாலும் அங்கே இருந்து மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு அப் மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. ரொம்ப பேர் நடுவில் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, என்ன சார் இப்படி போகுது அப்படின்னே சொல்லிட்டு ரொம்ப பேர் எனக்கு கேட்டுகிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது இதுதாங்க, அதாவது மார்க்கெட் இன்னும் கூட வந்து எஃப்ஐஐ வந்து இன்றைக்கி என்னவாக இருக்கிறாங்க ரிப்போர்ட் இன்னும் எனக்கு வரலை. ஸோ அவங்க இன்றைக்கி பையராக கூட இருந்திருக்கலாம். சப்போஸ் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு நாள் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும், அவங்க இன்னும் பையராகவே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிடுச்சு சில பேங்க் நிஃப்டி எல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது, நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் கம்பெனிங்களாக இருக்கட்டும் பெரிய பிரேக் அவுட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகுங்க. பேங்க் நிஃப்டி அப்படி 34,000-35,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிஃப்டி பழைய நியூ ஹையை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளை தேடும். சென்செக்ஸும் 50,000 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்க, நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் எழுதியிருக்க நோட் பண்ணிக்கோங்க. டுமாரோ லெவல்ஸ் 2/2/2021, நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 14,400, ரெசிஸ்டன்ஸ் 2 14,500, சப்போர்ட் 1 14,120, சப்போர்ட் 2 14,000. பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 33,500, ரெசிஸ்டன்ஸ் 2 34,000.
சப்போர்ட் 1 32,500, சப்போர்ட் 2 32,000. தெளிவாக காட்டுற நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய லெவல்ஸ். சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 25% கிட்ட வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் திருப்பி ஹை கிட்ட வந்திருக்காங்க. சில கம்பெனிலாம் இன்றைக்கி வந்து லைஃப் டைம் ஹையே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம். ஸோ அவங்க நம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மாறும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரிசல்ட்டுடைய அவுட்புட்டை தான் இன்றைக்கி இண்டசன் பேங்காக இருக்கட்டும், ஐசிஐசிஐயாக இருக்கட்டும் காட்டியிருக்காங்க. எஸ்பிஐ ஒருத்தர் தான் வந்து வர வேலைக்கிழமை கொடுக்குறாரு, அவர் என்ன மாதிரி கொடுத்துட்டு எப்படி போகிறாருன்னு பார்க்கலாம். எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா 330 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதால் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 200 300 மேலே வர்றதுக்கான வாய்ப்புகளை தேடுவாங்க. பேங்க் நிஃப்டியும் நான் சொல்லிட்டேன், 34-35 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே தான் சென்செக்ஸ், 50,000 வரைக்கும் பயணிக்கிறதுக்கான வழிகளை தேடுவாங்க. இதுக்கு நடுவில் எங்கே நமக்கு வந்து மார்க்கெட் டைவர்ட் ஆகுதுன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும்னா, எஃப்ஐஐ உடைய அவங்க இன்னும் பையராக இருக்காங்களா செல்லராக இருக்கிறாங்களா. நாளைக்கு அவங்க செல்லராக மாறினாலும் மார்க்கெட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் டே பை டே 100 இறங்கினவங்க சிங்கிள் டேயில் 700, அதாவது ஒரு வாரத்துடைய இறக்கத்தை இன்றைக்கி ஒரே நாளில் அவங்க முடிச்சிட்டாங்க. அதால் கொஞ்சம் நம்ம காத்திருந்து கண்டிப்பாக நம்மளுக்கான நம்பர்ஸ் வரும். கம்பெனிங்க எல்லா கம்பெனியும் ஏறிடாதுங்க, ஒரு கம்பெனி கண்டிப்பாக 25% கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா வீடு குரூப் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லும். சரிங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மெயிலையும் கமெண்ட்ஸில் கேளுங்கள், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். வீடு குரூப்ன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், ஒரு ட்ரைனிங். நீங்கள் எந்த ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் அட்வைசரை கேட்டு பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் மெயிலையும் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அமிச்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.